ஹாய் ஹலோ நண்பா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்றைக்கான ஒரு வீடியோ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து வெற்றிமாறனும் நம்ம தளபதியோட காம்போவும் வந்து அடிக்கடி வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த காம்போ வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. லேட்டஸ்ட்டாக நம்ம வெற்றிமாறன் சார் வந்து ஒரு இன்டர்வியூ மூலமாக அதை கன்ஃபார்மே வந்து பண்ணியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தளபதிக்காக வந்து வெயிட் பண்ண போகிறேன், வாடிவாசல் அவர் கமிட் பண்ணி வச்சுருக்க படங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம தளபதிக்காக வந்து வெயிட் பண்ண போகிறாங்களாம் நம்ம வெற்றிமாறன் சார் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலே வந்து சொல்லியிருந்தார். ஸோ நம்ம தளபதி 65 நம்ம வெற்றிமாறன் சார் தான் வந்து டைரக்ஷன் பண்ண வேண்டியது ஆப்வியஸாக அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து ஏஆர் முருகதாஸ் சாருக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. ஸோ நம்ம வெற்றிமாறன் சார் வந்து 66 அப்படி இல்லைனா 67 வந்து எனக்கு தெரிஞ்சு 67 வந்து டைரக்ஷன் வந்து பண்ணுவார் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம தளபதியும் வெற்றிமாறன் சாரும் வந்து சேர்ந்து படம் பண்ண போகிற அந்த ஒரு படத்தோட ஸ்டோரி பிளாட் வந்து இதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு வந்து சிக்கியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிமாறன் சார் வந்து ஒரு நாவலை தான் நம்ம தளபதிக்கு வந்து ஒரு பேஸ்டான ஸ்டோரியாக வச்சு எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வலைதளங்களில் பரவிட்டு இருக்க ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன். கைஸ், என்ன ஒரு நாவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு நாவலாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஒரு நாவல்னு பார்த்தீங்கன்னா, கருட புராணம் அப்படிங்கிற ஒரு நாவலில் தான் நாவலை தழுவி தான் இந்த படத்தை வந்து ஸ்டோரி வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் ஷேடு மாதிரி நம்ம தளபதிக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமாக வெறித்தனமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ உள்ள திரைவட்டாரங்களில். ஸோ பட் ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இது வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் தான். நிச்சயமாக ஆப்வியஸாக நம்ம தளபதியும் நம்ம வெற்றிமாறன் சாரும் வந்து சேர்ந்தாங்கன்னா வேறு லெவலில் ஒரு படம் வந்து இருக்க போகுது. அதில் வந்து தமிழ் சினிமாவில் எந்த ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம தளபதியோட கேரக்டரும் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்கும், நம்ம வெற்றிமாறன் சாரோட அந்த ஒரு ஃப்ளேவர் ராவான ஃப்ளேவரும் வந்து படத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிறனாலலாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து படத்தில் வந்து வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்க தான் வந்து போகுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்க போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சேனல்ஸோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து சந்திக்கிறேன்ப்பா. பாய்.